குருமார்களை நாம் சந்திப்பது மிகவும் கடினமான ஒரு காலத்துல ஐயாவோட ஆத்ம பாரத்தை அறிந்து கொண்டேன். அதனாலதான் இந்த இடத்துல கூட்டம் போட்டு ரெண்டாம் நாள் நாளை தினம் வந்து பாத்தீங்கன்னா வாலிபர்களுக்கான ஒரு கூடையை கூடணும், கூட்டு பிள்ளைகள் பண்ணணும், நல்லா சாப்பாடுலாம் போட்டு நல்லா பண்ணுங்கிற ஒரு வாஞ்சி எனக்கு ஆண்டவத்தாவே ஏற்படுத்தினார். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஐயா தான். ஐயாவுக்கு நம்ம ஜெபிப்போம். நிச்சயமாக ஐயா மூலமாக வெள்ளாளர்கள் மலையில மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாரு. மலையிலையா நிச்சயமாக நான் கத்தருக்கு நம்புகிறேன். ஐயா இப்பொழுது இந்த முதலாம் நாள் கூட்டத்தை ஜெபிக்க ஆரம்பிப்பார். உருவாக்க வேண்டும், குறிப்பாக பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் அதிக கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த கூட்டத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற சகோதரர் திரு பால்ராஜ் வேதநாதன், ஸ்டீஃபன் ஜெபராஜன் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் அவர்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்த அவர்களுக்காக ஊக்கமாக நம்ம ஜெபித்துக் கொள்வோம். இந்த நோட்டீஸில் அவங்க பேரை நான் தேடினேன், பேரே இல்லை. உண்மையில் ஒரு பெரிய சந்தோஷம். நோட்டீஸ் அடித்து பெரிய சைஸில் பேர் போடுவாங்க, அவங்க பேரே இல்லை. நான் இப்போ எழுதி வச்சுருக்கேன்ல, அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நல்ல ஒரு தாழ்மையான ஒரு நிகழ்ச்சி. நான் நிறைய காரியங்கள் இடத்துல பேசி கொண்டிருந்தேன். அந்த ஒரு இன்னும் அவர்கள் மூலமாக நிறைய காரியங்களை செய்யணும். குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் நமக்கு வேணும். ஆண்டவர் குறிப்பாக இந்த நாள் கூட்டங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலைகளை தாழ்த்தி அமர்ந்த கொண்டமாகவே நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய கரத்தில் நேற்று நேற்று முன்பு மாறாத எங்கள் அன்பு நிறைந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நீ துதிக்கிறோம். உங்களுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உன்னை துதிக்கிற ஆண்டவரே உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்ல நீர் உங்களுடைய தாசுகளை கொண்டு வந்திருக்கிற அன்புக்காக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம், உன்னை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சார் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவரே இந்த கூட்டங்கள் எல்லாம் மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இந்த இடத்துல தங்கியிருக்க இயற்கையை ஆண்டவர்களுக்கு சாதகமாக்கி தர உன்னை நோக்கி நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கூட்டத்தின் தேவைகளை சந்தித்தீராக. குறிப்பாக ஆவிக்குரிய சந்தித்து நாங்கள் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாக உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர்களுக்கு உன்னத பலத்தை தந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடல் பாடும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கும் பொழுது உன்னுடைய மகிமையுள்ள பிரசன்னம் இறங்கி வர உன்னை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த கூட்டங்களில் மகிமை பட இருக்கிற அன்புக்காக நாங்கள் உன்னை துதிக்கிறோம், உன்னை ஸ்தோத்தரிக்கிறோம். துவக்கம் முதல் முடி வருந்தும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை மகிமையாக வழிநடத்தி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் அணிந்து கெஞ்சு கொண்டாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே மீடுவாக ஜெபித்து ஆரம்பித்து வைத்த ஐயா அவர்களுக்கு மனதார நன்றி கூறுகிறோம். இன்னைக்கு ஐயா ரொம்ப பிஸி. அரங்கோணையில் கூட பார்த்தீங்கன்னா ஆராதனை ஜெபம் அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம மேலுள்ள வாஞ்சியில் முக்கியமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு போகணும். நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தாலே லைட்டை போட்டுருவேன். ஒன்று வெளியில் வேணும், உள்ள வெளிச்சம் வந்தாலே என்ன பண்ணிடுவேன், ஆட்டோமேட்டிக்காக இருள். அதுக்கு வந்து ஐயா முதல்ல வந்து ஐயா தான் உங்களுடைய ஆட்சிமன்ற குழு தலைவர். உடனே இமீடியட்டாக சேர் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக எங்க பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா கோயர் பிள்ளைங்க வந்திருக்காங்க. நல்ல ஒரு கை தட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. முதல் முதலா வெள்ளாளங்களில பிள்ளைங்க ரொம்ப வாஞ்சியா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து கீபோர்டு கூட கிடையாது, நல்லா வாஞ்சியா அந்த பிள்ளைங்க வந்து அசம்பிளியில பாடுவாங்க. அதனால அந்த பிள்ளைங்களும் நான் வந்து மேடை ஏற்றணுங்கிறது என்னுடைய ஆசை. நிறையவரும் பாத்தீங்கன்னா ஹிந்து பிள்ளைங்க தான், இருந்தாலும் நல்லா இருக்கும் இப்பதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிங்க. நிச்சயமாக அவங்க பாடுறதுனால நிச்சயமாக கத்துக்கிட்டு நாமும் மகிமைப்படும். நல்லா பாடல் ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் ஜீவத்தன்மை நூறு முகத்திலே ஜீவன் பெற என்னை நடத்தும் மற்றும் என்னுடைய என்னுடன் உடன் நிறைவு செய்கின்ற
புறக்கல்வி ஆசிரியர் பிரியமாக திருநெல்வேலி வந்து நாங்கள் ரெண்டு பேருமே திருநெல்வேலி தான் வரோம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடி மாஸ்க்கு அந்த ஊழியம் மட்டும் ஒப்பு வராது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சகோதரமாக தோழியோடு தோல் நிற்கின்ற நல்ல ஒரு ஊழிய வாங்கி உள்ள ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வந்து சேர்த்திருக்காரு ஆண்டவர். அதனால நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உற்சாகமாக சாருக்கு ஒரு கை தட்டிடுங்க, தப்பு இல்லை. சார் வந்த உடனே இன்னொரு பிடி மாஸ்டியா அதனால் இப்போ நைட்டு நேரம் இருந்தாலும் நான் இருந்துட்டு தான் போகணும்னு சொல்லி சார் வந்து இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. நம்ம ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணோம், பைபிள் வசனங்கள் எழுதி போனோம் அப்படின்னாரு. இது ஒரு இவ்வளோ பெரிய வசனம் பார்த்தீங்களா. நான் வந்து பால்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தேன், வந்து ஒரு பத்து பத்து இருபது பத்தாயிரத்துக்கு பால் வாங்கி போட்டேன். எனக்கு அது என்னன்னு வரல. சார் எல்லாம் பண்ணுறீங்க, எங்கேயாவது வசனம் இருக்கா, இது கிறிஸ்தவ ஸ்கூல் தான் இருக்குது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டல செம்புட்டேஜ் அடிக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லையா, நிச்சயமாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்கூலில் சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், ஒரே பைபிள் வசனங்கள் இருக்கும். நாங்கள் வாங்கப்படுற என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பைசா கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர் எங்களோட இருக்காரு, பெரிய காரியங்களை கொண்டு இந்த இடத்துல செய்வார் இல்லையா. Thank you.
Hallelujah.